பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்படக் கலைஞர்களே, மக்கள் தொடர்பாளர்களே, தயாரிப்பாளரின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள அவருடைய நண்பர்களே, உற்றங்களே, சுற்றங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வயக்காட்டு மாப்பிள்ளை. இந்த வயக்காட்டு மாப்பிள்ளைக்கு ஒரு பின்னாடி ஒரு கதை இருக்குது. எதிர்காலம் யாருக்கிட்ட விவசாயம் இடம் இருக்குதோ அவன் தான் பணக்காரன். இப்போ வந்து எல்லா இடமே மழை பெஞ்சோடனே எங்கள் வீட்டில் தண்ணி வந்துருச்சுங்கிறாங்க. எப்படி தண்ணி வராமல் இருக்கும்? லேக்கீரிலெலாம் போய் ஏரி குளத்தெல்லாம் எடுத்துகிட்டு வீடை கட்டிட்டால் தண்ணி வராமல் என்ன வரும்? அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இடமே இல்லைங்கிறாங்க. அதனால் விவசாய இடத்தை பாதுகாக்கிற அத்தனை பேருமே பிற்காலத்தில் பெரிய பில்கேட்ஸாக மாறுவான். ஸோ விவசாயம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒரு பில்டர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து அழிச்சிட்டு வீடு கட்டுறீங்களே, நாளைக்கு வந்து சோத்துக்கு என்ன பண்ணதுன்னு கேட்டால் அவங்க கரெக்டாக ஒன்று சொல்கிறாரு. சார், எல்லாத்துக்குமே சயின்டிஸ்ட் இருக்கான், அவன் கண்டுபிடிச்சிடும், ஒரு டேப்லெட் கொடுப்பான் சார், அதை சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறான். ஸோ இது வந்து நம்மளை நாமே அழைச்சிக்கிறதுக்கு எல்லாருமே காரணங்களை கண்டுபிடிச்சி தேடிக்கிட்டு இருக்கிறோம். விவசாயத்தை பாதுகாக்கணுன்ட்டு இந்த தயாரிப்பாளர் எடுத்திருக்கிறார் இந்த படத்தை. உண்மையிலே அவருக்கு தான் நம்ம வந்து ஒரு வரவேற்பு கைத்தட்டு கொடுத்து பாராட்டணும். அதே சமயம் அந்த தயாரிப்பாளர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவங்கள இல்லத்தரசிகளுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். சாதாரணமாக வந்து அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கச்சிக்கு நம்ம எதாவது செஞ்சாலே பொண்டாட்டிங்க எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒய்ஃபுங்க அமையாது, இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து இவ்வளோ சுதந்திரமாக ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. அதே சமயம் இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை பற்றி இங்கே ஒரு நண்பர் பேஸ்ட்டு பண்ணார். இங்கே யாராவது சேலம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி சைடு இருந்தீங்கன்னா இந்த படத்தை வாங்கிருங்க, ஏன்னா அவர் சொல்லிட்டு அந்த படத்தை நாங்கள் ஓட வைக்கிறோன்ட்டு. ஸோ அந்த பக்கம் அவங்க பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்தை ஓட வச்சுருவாங்க. ஸோ முதல் வெற்றியே உங்களுக்கு இங்கே ஒரு ஏரியா பிஸ்னஸ் ஆகிரும், நீங்கள் கவலைப்பட வேணாம். விவசாயத்தை பற்றி இன்றைக்கி ஒன்றும் சொல்லலை. இது வந்து மக்கள் தலகம் எம்ஜிஆர் வந்து விவசாயி படத்தில் பாட்டாகவே பாடியிருக்காரு, கடவுள் என்ன முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயின்ட்டு. அதுக்கப்புறம் வந்தவங்க யாருமே சரியாக வந்து நம்ம மக்கள் மனசில் அதை பதிய வைக்கலை. சிவாஜியும் பாடியிருக்கார், மக்களை பெற்ற மகராஜில் பார்த்தீங்கன்னா வயக்காட்டை உழுது போட்டுன்னு ஒரு பாட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டிய படங்கள்லாம் பிற்காலத்தில் வியாபார நோக்கத்தில் வந்ததுனால தான் விவசாயம்னா என்ன, அண்ணன் தம்பினா என்ன, பாசனா என்ன, அதெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு. அதில் இப்போல்லாம் மறுபடியும் வந்து இவங்கெல்லாம் படம் எடுக்க வந்திருக்கிறாங்க. பிரதிபலன் பார்க்காம எடுக்கிற இந்த தயாரிப்பாளர்களுக்கு தான் நம்ம முதல்ல சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் யாராருக்கோ கட்ட அவுட்டில் போய் பாலாபிஷேகம்லாம் பண்ணுறீங்க, அதை விட இதை மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இது வந்து விவசாயத்துக்கும் ஒரு பலனாக இருக்கும், இந்த மாதிரி படம் எடுக்க வர்றவங்களுக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும். நீங்கள்லாம் கைத்தட்டி வரவேற்று நீங்கள் வந்து இப்போ கதாநாயகன் கதாநாயகிலாம் நீங்கள் கைத்தட்டினீங்க. இந்த கைத்தட்டல் வந்து உரிமை பெற்ற எந்த ஒரு படமாக இருந்தாலும் நெட்டில் வந்தாலோ சேனலில் வந்தாலோ நீங்கள் பாருங்கள், உரிமை இல்லாத எதாக இருந்தாலும் நீங்கள் பார்க்காதீங்க. அதுதான் உங்கள்கிட்ட சொல்கிறோம். ஏன்னா இப்போ வந்து அது ஒரு பிஸ்னஸாக மாறிட்டுருக்கு. இன்டர்நெட்டில் போகிறதுக்கு ஒரு வியாபார பெருக்கம், சயின்ஸு வளர வளர வியாபாரங்கள் வளர்ந்துட்டுருக்குது. ஸோ அதனால் வந்து யாருக்கெல்லாம் அந்த படம் வந்து உரிமை இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் படம் பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து இப்போ தயாரிப்பாளர் வந்து ஷூட்டிங் சமயத்தில் படிக்கட்டில் படுத்திருந்தாருங்கிறாரு. இன்றைக்கி தயாரிப்பாளர்கள் நிலைமையெல்லாம் அப்படி தான் இருக்குது. அவராவது படுக்கிறதுக்கு படிக்கட்டு இருந்தது, அதுவே இல்லாமல் நிறையா தயாரிப்பாளர் இருக்கிறாங்க. ஏன்னா டெக்னீஷியனாக இருக்கிறவங்க முதல்ல வந்து பஸ்ஸில் வர்றான், அப்புறம் ஆட்டோவில் வர்றான், அப்புறம் டூ வீலரில் வர்றான், காரில் வரணும், வீடு வாசல் செட்டில் ஆகிறான். வீடு வாசல் வச்சுக்கிட்டு ப்ரொடியூசருங்க வந்து காரில் வந்துட்டு, அப்புறம் ஆட்டோவில் வந்துட்டு, ஸ்கூட்டரில் வந்துட்டு, அப்புறம் நடந்து வந்துட்டு இப்போ போயிட்டுருக்குறாங்க. ஸோ இந்த சூழ்நிலை யாரால் வருதுன்னா மக்களால் தான். நீங்கள் நல்ல படங்களை தேர்வு செஞ்சு நீங்கள் அந்த படங்களை ஓட வச்சிங்கன்னா தான் தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஊக்கமும் ஆக்கமும் இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கிறார். ஏன்னா இது கமர்ஷியல் படம் கிடையாது, இருந்தாலும் வந்து ஒரு பாட்டை வந்து டைரக்டர் காட்டலை, மியூசிக் டைரக்டர் நேந்திரம்பல சிப்பில் சிப்ஸில் நேற்று இருந்தேன் மப்பிள்ளனு ஒரு பாட்டை மட்டும் கட் பண்ணிட்டாங்க, அவங்க அவங்களே மட்டும் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஐட்டம் சாங்க. ஸோ அதிலையும் கொஞ்சம் காட்டியிருந்தாங்கன்னா பிஸ்னஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து கருத்துள்ள படங்களை கண்ணாயிரமாக சொல்லியிருக்கீங்களே தவிர காட்ட மாட்டீங்களா, மறுபடியும் காட்டுறேங்கிறாரு. ஸோ எப்படின்னா இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு கதை தான் புதுசாக வந்து உங்களுக்கு சொல்ல. ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து இப்போ எல்லாரை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். ஜாக்வார் தாங்க சொல்லிட்டார், குகுணா சாரை பற்றியும், பவித்ரன் சாரை பற்றியும், சொர்க்கோவை பற்றியும், பேரரசை பற்றியும், பெருதுளசி பழனிவேலை பற்றியும், லியாகத் அலிகான் பற்றியும். இன்றைக்கி வந்து அதாவது கலைஞர் கருணாநிதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளங்கோ, அப்புறம் நம்ம குகுணா சார், வசனத்தில் பேர் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வரிசையில் வந்து லியாகத் அலிகானோட வசனங்கள் வந்து விஜயகாந்த் படத்திலலாம் அனல் தெரிக்கும். அவர் தான் நிறையா வந்து வசனம் எழுதி பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து கீழ்மட்டத்துலேருந்து வந்ததுனால மக்களோட மக்களை வந்து மக்கள் என்ன பேசுவாங்கன்னு நினச்சாலும் அந்த டயலாக் எழுதி உங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொண்டு வந்தவங்க. அந்த அவர் தெரிஞ்ச இப்போ சொன்னார், நான் ஆர்கே நகரில் வந்து பிரச்சாரத்துலேருந்து எனக்கு திடீர்னு கூப்பிட்டு வந்துட்டாங்கங்கிறாரு.
கடவுள் யாரை எங்கே அனுப்புகிறானோ அங்கே தான் அனுப்பிச்சிருக்கிறான். ஏன்னா அவர் அந்த மாதிரி படங்களுக்கு விவசாயத்துக்குலாம் நிறையா படம் டைலாக் எழுதியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு அவர் வந்து வாழ்த்து பேசணுங்கிறது விதி. அது தயாரிப்பாளர் கிடச்ச ஒரு வரப்பிரசாதம் தான் நம்ம சொல்லணும். ஸோ அதனால் எல்லாம் நல்ல உள்ளங்கள்லாம் வந்து வாழ்த்து வந்திருக்கிறாங்க. நான் என்ன இப்போ மேடையில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஏன்னா தயாரிப்பாளர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்காங்க, என்ன மாதிரி சிரமத்து. இன்றைக்கி வந்து இவர் சிரிச்சுட்டு கைத்தட்டிட்டு சந்தோஷமாக இருக்கிறாரு. ஆனால் அவர் முதல் மரியாதை சிவாஜி மாதிரி தான் உள்ளே அழுது வெளியே சிரிச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இதோட சிரமங்கள்லாம் என்ன இருக்குது, எந்த அளவுக்குலாம் வந்து அவர் ஒவ்வொரு ஃப்ரேமை பார்க்கும்போது நம்ம நல்லாயிருக்கு நல்லாலன்னு கைத்தட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் அதுக்கு பின்னாடி எப்படிலாம் ஓடினார், பணத்தை ரெடி பண்ணார், செலவு பண்ணார், அந்த கதை அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் மக்கள் வந்து பாராட்டணும். நல்ல விஷயங்களை பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்கினவங்க, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயோ கல்வியிலையோ பார்த்திங்கன்னா அதெல்லாம் அந்த பேஜில் சினிமா நியூஸை விட ரொம்ப சின்னதாக வரும். ஆனால் வேறு மாதிரி விஷயங்களுக்கு பெருசாக வருது. நீங்கள் விரும்பி படிக்கிறதுனால தான் அவங்க போடுறோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணி நல்ல மேட்டரியில் படிச்சிங்கன்னா தான் பத்திரிக்காரங்களும் சரி டிவிக்காரங்களும் சரி நல்ல விஷயங்களை உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அட்வைஸ் பண்ணுறதை நினச்சிக்க வேணா. நீங்கள் தர அதாவது நீங்கள் கிரிக்கெட்டில் ஒரு ரன் எடுத்து ஒரு ரன்னில் கூட தோற்றுறதுலாம் இருக்குது. அது மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தராக நீங்கள் மனசு மாறணும். இது ஒரு தொழிலாக நீங்கள் அங்கீகாரம் பண்ணணும். நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது சினிமா பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒரு தொழில், இதில் வந்து லட்சக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு குடும்பம் குட்டிலாம் இருக்குது, இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடி நீங்கள் கொடுக்குற ஒரு 10 ரூபா அதில் ஒரு 50 காசுலேருந்து 25 காசு தான் எங்களுக்கு வந்து சேரும். ஸோ அந்த நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த படங்கள்லாம் இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் வந்து நல்ல வரவேற்பு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படங்களுக்கு தியேட்டருக்காரங்க கொடுக்கணும். தியேட்டருக்காரங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் படம் பார்க்க வரமாட்டேங்கிறீங்க. நீங்கள் பெரிய கமர்ஷியல் ஹீரோக்கள் படங்களுக்கு மட்டுமே போயிட்டுருக்கிறீங்க. ஸோ நல்ல படங்களுக்கு நான் தியேட்டர் கொடுத்து எப்படி சார் காலியாக ஓட்டுறது, இன்டர்வலில் வந்து இதை கூட வைக்காது, பாப்கார்ன் கூட வைக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா தான் அவங்க தியேட்டர் கொடுப்பாங்க. ஸோ நல்ல படங்களை நீங்கள் வந்து வரவேற்கணும். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் தனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்டையும் சுற்றங்கள்ட்டையும் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து வெளியில் போகும். ஆனால் நீங்கள் இந்த இங்கே உட்காந்துருக்கிற கூட்டம் பப்ளிக் தியேட்டரில் வரணும். ஏன்னா தியேட்டரில் வரணும், தியேட்டரில் சொல்லி நாங்களும் இங்கே தான் தியேட்டரில் தான் உட்கார, இங்கே படத்தை போடுங்க பார்த்துட்டு போகிறோம்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது. ஃப்ரீயாக நீங்கள் வந்து பப்ளிக் தியேட்டரில் போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆரம்பம் சொன்னேன், 10-20 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் டிக்கெட் இருக்குது. நீங்கள் எதாவது பாருங்கள். நான் ரொம்ப நேரம் பேசுகிறோம்ல, ஏன்னா எங்கள் சேனல்காரங்க காலையிலேருந்து கேமரா தூக்கிட்டு வந்து நின்றுட்டுருக்குறாங்க. எல்லோரும் தான் பேசுகிறாங்க, இவனாக இருக்கிறான்னு நினச்சிடக்கூடாது. ஸோ வந்து நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு கதையும் இங்கே தெரிஞ்ச கதையும் உன சொல்லிவிட்டு நான் விடைபெறுறேன். அதாவது நம்ம பத்திரிகையாளருக்கும் தெரியும், ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை இந்த தயாரிப்பாளரை பற்றி பேசுனதுனால நான் சொல்கிறேன். நான் யமதர்ம சபையில் வந்து யமதர்மம் வந்து உட்காந்துருக்கிறாரு. இன்றைக்கி என்ன விஷயம் சொல்லு சித்திரகுப்தான். சித்திரகுப்தன் சொல்கிறான், இன்றைக்கி ஒன்றுமே இல்லை பிரபு, ஒரு மூணே மூணு நம்ம ஜோதிஷா தயானா மாதிரி ஒரு மூணு ஃபிகருங்க தான் வந்திருக்குது அப்படின்னு சொன்னவுடனே அப்போ அவன் சொல்கிறான், அப்படியா அப்படின்னா நீ விளைவிக்க நான் செக் பண்ணுறேங்கிறார். அவரு விசாரணை பண்ணார். முதல் பொண்ணை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ என்ன பண்ணன்றாரு, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டேங்கிறது, நீ நரகத்துக்கு போ அப்படின்ட்டாரு. இன்னொரு பொண்ணு வருது, நான் கல்யாணத்துக்கு பின்னாடி தான் தப்பு பண்ணிடுச்சு, நீ சொர்க்கத்துக்கு போன்ட்டாரு. ஒரு பொண்ணு ரொம்ப கோவமாக டென்ஷனாக, நான் எந்த தப்புமே பண்ணலை, என்னதுக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்றது, நீ என் ரூமுக்கு போ அப்படின்னாரு. இதே மாதிரி அங்கே நிறைய பேர் சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு குரூப்பாக ஒரு ஓரத்தில் ஒரு 50-100 பேர் சிரிச்சிட்ருக்கான். என்னடா அவங்க மட்டும் சிரிச்சுட்டே இருக்காங்க, கூப்பிடுனாரு, எல்லாம் காட்டினேன்னு கேட்டார். சித்திரகுப்தன் சொல்கிறான், சவுக்கடி காட்டினேன், அந்த இது மிளகாத்தூள் போகிறது காட்டினேன், கரண்ட் அடுப்பு காட்டினேன், எல்லாமே காட்டின பிறகு ஆனால் இவங்க மட்டும் எதை பற்றியும் கவலைப்படாமல் சிரிச்சுட்டே இருக்காங்கன்னா கூப்பிடுவாங்களேன்னாரு. அந்த போய் 50-100 பேர் வர்றாங்க. வந்தோடனே நீங்கள்லாம் யார் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறாரு. நாங்கள்லாம் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னோடனே, ஏன் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பயம் இல்லை, எங்களுக்கு பயமே இல்லை அப்படின்னாங்க. நீங்களாம் என்ன பண்ணீங்க, என்ன தொழில் பண்ணீங்கன்னாங்க. நாங்கள்லாம் படம் எடுத்த ப்ரொடியூசருங்கன்னாங்க. இதை விட கஷ்டத்தெலாம் நாங்கள் பார்த்துட்டோம்னாங்க. நன்றி, வணக்கம்.